இவன் தான் என் தம்பி. இப்போ நானே கூட தான் போக போகிறோம். இப்போ தான் காட்படை ரயில்வே ஸ்டேஷன்லாம் வெயிட் பண்ணிட்ருக்கோம். 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது பார்க்கும் போது அது வீர் உக்காந்துடலாம் தோணும். பத்த முடியாது, ரொம்ப நாளாச்சு. காட்படை ரயில்வே ஸ்டேஷன் வந்து லாஸ்ட் டைம் பத்திரமா வந்தேன். அந்த 1 ருபீ சேலஞ்ச் பண்ண மாட்டியா? 1 டே 1 ருபீ டிசம்பரில் பண்ணது. அப்போ தான் இங்கே வந்தேன். ஒரு சாட்டர்டே 11 மணி 12 மணிக்கு வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் இருக்க முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக 1 ரூபா சரி ஆகணும்ல. கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக சுற்றுறேன். நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். இந்த மேலே அந்த இங்கே தான் உட்காந்து இருந்தேன். நானும் என் தம்பியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால பர்சனலாக சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்து நாங்கள் லேட்டாக புக் பண்ணதுனால ரிசர்வ் கிடைக்கல எங்களுக்கு. அன்ரிசர்வ்டு தான் டிக்கெட் வாங்கணும். சரி, ரிசர்வ்டில் ஏறிட்டு டிடிஆர் கிட்ட பேசலாம், கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிடிஆர் எங்கே போனார்னே தெரியல. அவர் தேடி தேடி பார்த்துட்டு சரி ஒரு அமைதியாக நிற்கலாம், வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, சைடில் எங்கள் ஊர் வருதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறேன். இப்போ தான் வழியாக ஏசி கரெக்ட் பண்ணியாச்சு. ஏசி கரெக்ட் பண்ணுறதாக ரெண்டு மணி நேரம் ஆகும்னா 3 ஹவர் ரீச் ஆகிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். கோயம்புத்தூருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் இறங்கிட்டோம். அங்கேருந்து காந்திபுரம்க்கு பஸ்ஸில் வந்தோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது ஈஷாக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். இப்போவே வேறு தண்ணியில் வேறு தண்ணி ஃபால்ஸில் குடிக்கிற மாதிரி குளிச்சிட்ருக்கோம். அங்கே போய் என்ன போட போட போகிறது தெரியல கைஸ். எம்பெருமான் சிவமலை பாரத்தை போட்டு கிளம்புறோம். ஈஷாவில் போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தால் நம்ம வெள்ளங்கிரியோட அடிவாரத்துக்கு போயிடலாம். அங்கே தான் நம்ம பயணத்தை தொடரலாம். சிவனே பெருங்கடவுள், தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டு வரக்கம் இறைவாக போற்றி, ஓம் நமச்சிவாயா என்ன சிவமலை பாரத்தை போட்டு மலையை ஏற போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய காமெடி இருக்கும். நான் படாத பாட பாட போகிறேன், என் தம்பி படாத பாட பாட போகிறான். இப்போவே உள்ள ஸ்வெட்டிங் ஊத்துருச்சு பயங்கரமா எனக்கு என் தம்பிக்கும். அங்கே மேலே ஏறி என்ன பாட பாட போகிறேன்னு தெரியல. போயிடலாமா? ஈஷா தியானலிங்கத்திலிருந்து இப்போ ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம். அடிவாரத்துக்கு போயிட்டு எப்படி உக்காந்து பேசிட்டு இருக்கோம் பாரு. ஒரு வழியாக அந்த வெள்ளங்கிரியோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். தலை இடிக்குது பயங்கரமா, காலம் இடிக்குது. தம்பி எப்படி ஃபீல் பண்ற? இப்பவே செத்து சொன்னா போயிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில் பவர் தான் முக்கியம் கைஸ். வில் பவர் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த வில் பவர் மட்டும் எப்பவுமே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் இஷ்ட தெய்வம் மேலே பாரத்தை போட்டு இப்போ நாங்கள் மலையாறதுலையும் ஜெயிப்போம். ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஒரு வெள்ளங்கிரி ஆண்டவரோட அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். வெள்ளங்கிரி எம்பெருமான் சிவனோட அருளால் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நுழைவாயில். அங்கே பின்னாடி படிக்கட்டு ஏறி பாருங்க, அந்த வழியாக தான் நம்ம மேலே ஏற போகிறோம். வெற்றி நிச்சயம் போலங்களா? நாங்கள் போகலாம். கொம்பு கொடுப்பாங்க, கொம்பு பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் மேலே போகணும். கொம்பு உதவி இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது. உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும். இங்கே தான் எல்லாம் போகிறாங்க பாருங்கள். போர்டில் மூங்கில் வந்து 1.30 ரூபா. நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்லெஸ்ஸாக பார்த்து ஒன்று எடுத்துக்கணும். அது பிடிச்சிருந்தால் நம்ம மலை ஃபுல்லாக மேலே ஏறி கீழ் இறங்குறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதில் தான் ஏறி இறங்கணும். தம்பி கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் மூங்கில் கொம்பு. இது மாதிரி தான் போகணும். இங்கே ஃபுல்லாக மூங்கில் சீவி கொடுப்பாங்க, நம்ம ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு மேலே கிளம்பலாம். தம்பி போகலாமா? விநாயக பெருமானை கும்பிட்டு மலையேற ஆரம்பிக்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் நீங்கள் மலையேற போகிறீங்க, இங்கே தான் அதிக தூரம் நடக்க போகிறீங்கன்னா அது இந்த மலையில் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அதிகபட்ச வேதனை அனுபவிப்பீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. இங்கே ஒரு மரம் தத்து பாருங்கள். இந்த மரம் ஒன்று விழுந்துருக்கு. என்ன ஒன்று எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஊற்றுது பயங்கரமாக. அது ஸ்வெட்டிங் தொடங்கிருந்தவங்க ரொம்ப இதுவாக இருக்குது எனக்கு. ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு பாருங்கள் டோட்டல் பாடி. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மீ இதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் பெட்டராக சமாளிச்சிடுவேன். வாங்க வாங்க. தண்ண முடியாமல் நடந்து வந்துட்டுது. எப்படா பிள்ளையார் வரும்? காட்டுங்களா எனக்கு பிள்ளையார? அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டுருக்குது. மழை வேறு கிளைமேட் மாறிச்சு.
ஹீட்டு தாங்கல வேற, அண்ணன் முடியாமல் முடிஞ்சிட்டு வர ஃபேஸ் கட்டே மாறி. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அதுக்கு அடையாளம் தான் இந்த வெள்ளை விநாயகர் கோயில் பேக் சைடில் இருக்குது பாருங்கள். நந்தூரூர் சைட்டும் ரொம்ப ஸ்டீஃபுங்க, ரொம்ப ஸ்டீஃபாக இருக்குது. எங்கேயுமே கொஞ்சம் ஸ்லாண்டிங் அப்படிலாம் கிடையாது, அப்படியே ஒரு ஏனிமல் ஏறுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ரொம்ப வில் பவர் கண்டிப்பாக ரொம்ப இருக்கணுங்க, கொஞ்சம் கூட மனசை தளர விடாமல். 10 நிமிஷம் நடக்குன்னா ஹாஃப் அன் அவர் ஓகே. நம்ம வெள்ளை விநாயகர் கும்பிட்டு ரெண்டாவது மலையை ஏற ஆரம்பிக்கலாம். நான் போய் கும்பிட்றேன் பாருங்கள். கொஞ்சம் கேஸ், உங்களுக்கு ஒரு விபதி, என் தம்பிக்கும் ஒரு விபதி. ஃபஸ்ட்டு மலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஊத்துருச்சு. என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிளாங்கெட்டு, 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, ஒரு வேலைக்கு மட்டும் ஃபுட்டு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ப்ரெட்டு ஜாம் வாங்கிக்கோங்க. குளுக்கோஸ் ஒன்றுத்துங்க, தேன் மிட்டாய் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு மிட்டாய் எடுத்துக்கோங்க. மலை ஏறும்போது எங்கேயுமே உக்காந்துடாதீங்க. ஒன்ஸ் உக்காந்துட்டிங்கன்னா உங்கள் கால் கம்ப்ளீட்டாக ஜாம் ஆகிடும், உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ மோஸ்ட்டும் அகாராதீங்க. தம்பி என்ன சொல்ல விரும்புறியா மக்களுக்கு? மக்களுக்கு மட்டும் வாங்கி பிடிக்கணும் ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே ரேட்டு வந்து 4 டைம்ஸ் கீழே இருக்கிறதோட 4 டைம்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இது கஷ்டப்பட்டு மேலே ஏறி வராங்க அவங்க, ரொம்ப வெயிட் தூக்கிட்டு. நம்ம வெயிட்டே இல்லாமல் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்க நிறைய வெயிட் வச்சுக்கிட்டு மேலே ஏறி வராங்க. ஓகே, விருப்பம் உள்ளவங்க வாங்கி குடிக்கலாம், தப்பு கிடையாது. 40 ருபீஸ் அந்த என்ன, அது 100 ml தானே? அது ஆமாம், 100 ml. அந்த 100 ml டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா, டிஸ்போஸோட கம்மி. அந்த டிஸ்போஸ் சின்ன ஒரு டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர். சைஸ் ஜூஸுக்கும் சென்ட்ரலில் இருக்கு, சென்ட்ரலில் இருக்கிற சைஸு. ஒரு சோடா 40 ரூபா, 2 சோடா 80 ரூபா. அவர் மூஞ்சி பார்க்குற, அவர் மூஞ்சி பார்க்குற. விடுங்க, பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் உதவி பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்ல. அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் நடமாட்டோம், கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். மோஸ்ட்டாக கூட்டம் எங்கே இருக்கோ அவங்க கூடவே போயிடுங்க, அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நீங்களும் சேஃபாக இருப்பீங்க, அவங்களும் சேஃபாக இருப்பாங்க. அண்ணா இப்போ கைத்து மேலே நடக்க போகிற, கோயிலில் ஜோராக கை தட்டுங்க, ஜோராக கை தட்டுங்க. மேஜிக் ஷோ அடுத்தது, அண்ணன் கைத்து மேலே நடக்க போகிறேன். வருஷத்துலேயே 3 மாசம் தான் அஃபிஷியலாக திறக்கிறாங்க சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த டைமில் நீங்கள் எப்போ ஏறணும்னா ஈவினிங் 4 o'clock ஏறுங்க. ஈவினிங் 4 o'clock ஏற ஆரம்பித்தா மட்டும்தான் வெயிலில் இருந்தும் நீங்கள் தப்பிக்கலாம், அதே மாதிரி உங்கள் குளிரும் நீங்கள் அனுபவிக்கலாம். வெயிலில் வர குளிர் நல்லாயிருக்கும், அதுவும் அனுபவிக்கலாம். தப்பி தவறி கூட காலையில் ஏறிடாதீங்க. வெயில் தாங்குறவங்களாம் தான் நீங்கள் எப்போ வேணாலும் ஏறலாம், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்ன சவுண்டு, உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா? ரொம்ப அக்ரஸிவா இருக்கு, கவலையா போறங்க. வந்து இதில் 1 மாசமா இருக்குறா, ரொம்ப கேர்ஃபுல்லா போன போல இருக்குது. இல்லை சோலார் சோலார் எங்க, ஓ சோலாரா, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா நின்றுக்கிட்டே ரெஸ்ட் எடுங்க. ஜஸ்ட்டு கை காலை ஸ்ட்ரெச் பண்ணி, இதோ இந்த மாதிரி எல்லாம் ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உடம்பு கம்ப்ளீட்டாக ஜாம் ஆகிடும், லாக் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வழுக்கு பாரு, இப்படி தான் இருக்கும். ஆமாம், இப்படி தான் இருக்கும். குட்டியா பார்த்து எத்தனை, மழை காலத்தில் பாத்துரா என்னாச்சு, இது மாதிரி ஏறணும்னாச்சிக்க செம்மையாக வழுக்கும். இது பேர் என்னென்னா வழுக்கு பாறை தான். ஆமாம், ரொம்ப மெல்லமாக தேக்கணும், அதுதான் சொல்கிறேனே. அதான் பேர் கரெக்டாக வச்சுக்கிறானுங்க, வழுக்கு பாறைன்னு. மழை வந்தாலும் இந்த பக்கம் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அலோவ் பண்ணாது. இது வழுக்கு பாறை மழை வருது, செம்மையாக வழுக்கும், நிறைய பேர் கீழே வந்துக்கிறாங்க. நல்ல கவர்மெண்ட்டு இதை அலோவ் பண்ணாது, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. இந்த வெள்ளை விநாயகரில் ஆரம்பித்து இந்த வழுக்கப்பாறையோட 2வது மலை முடியுது. இதோட பேர் என்னென்னா மூங்கில் காடு, பாம்பாட்டி சித்தர் குகை. இதுதான் இது. இப்போ நம்ம தண்ணி குடித்தோம் பார்த்தியா, அது பாம்பாட்டி சித்தர் சுனை. அந்த சுனை வந்து தண்ணி வந்து எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று 3வது மலையில் போனேன்னா வச்சுக்க,
கைத்தட்டி சொன்னேன்னு ஒன்று வரும், கைத்தட்டினா தண்ணி வரும். எம்பெருமான் அருளால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி முட்டி போட்டு உள்ளே போகும். எங்கே போக முடியாது, நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்தது, எம்பெருமான் அருளால் எவ்வளோ மேலே நடந்து வந்தோம். ஆனால் வந்து இந்த மலை ஏறுறது நம்ம நினைச்சாலும் ஏற முடியாது, அவருடைய அனுமதி தேவை. அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் இந்த மலை ஏற முடியும். எங்கையோட வந்து மூணாவது மலை கம்ப்ளீட் ஆகுது, இப்போ நாலாவது முறை ஏறப்போம். குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மூணு மலை வரைக்கும் ரொம்ப ஸ்வெட்டிங் ஊற்றிருச்சு பயங்கரமாக. நாலாவது மலையிலேருந்து குளிர் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது, நல்லா செம மழை பிடிச்சிக்கிச்சுங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் மழை பிடிச்சிக்கிச்சு பயங்கரமாக. எங்கேயுமே ஒதுங்கவே முடியல, ஒரு பெரிய ஒரு மரம் இருந்துச்சு, அங்கே தான் ஒதுங்கணும். அங்கே எல்லோரும் ஒதுங்கினாங்க, நம்மளும் ஒதுக்கி கொண்டு வரோம், ரெஸ்ட் எடுத்தோம், சாப்பிட்டோம், ப்ரெட்டு சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் நாலாவது மலை ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூர் சிட்டியை காட்டலான்னு பார்த்தா ஒன்றுமே தெரில, கேமராவில் தெரில கைஸ், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்கு கைஸ். எவ்வளோ இருக்கு? 2 கிலோமீட்டர் பையா.